ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இவல் மனிதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊருக்கு கிளம்பும்போது இல்லை அப்படின்னா ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணி போகும்போது பேக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணும்போது நம்ம எப்படி ஈஸியான சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போதே எடுத்தது. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு சில டிப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக். நீங்கள் இப்போ எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னா, நீங்கள் ஊருக்கு போகிறீங்க இல்லை ட்ரிப்க்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, இல்லை ஒன் டே ட்ரிப்பாக இருந்தால் கூட சரி, நீங்கள் அதுக்கு முன்னாடி நாளே என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்லேயோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபோன்லேயே நோட் பேட் ஏதாவது ஒரு ஆப்பில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படியும் நீங்கள் ஒரே டைம்லேயே எல்லாமே ஞாபகம் வந்துடாது. ஸோ அப்பப்போ ஏதாவது திங்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா, இது தேவை அது தேவைன்னு, இல்லை நம்ம போகிற இடத்துலேருந்து ஏதாவது இங்கே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ. அதுவும் நீங்கள் வந்து ஊருக்குலாம் கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் இந்த மாதிரி கிளம்புறீங்கன்னா பிஃபோர் ஒன் வீக்கு என்னென்ன மாதிரியான திங்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத எழுதிட்டு அது வாங்க வேண்டியது நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, ஸோ அதில் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பரில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேப்பரில் நோட் பண்ணோம்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம் அப்பப்போ. ஸோ அதனால் நீங்கள் ஃபோனில் நோட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்களோட போகிறீங்க, அது ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி பேக்கில் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரே பேக்கில் தான் சஸ்வத்துக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறேன். அதுவே தம்பி ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பையனாக இருக்கும்போது அவனுக்குன்னு தனியாக ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போ தான் நம்மளுக்கு, ஏன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி கண்டிப்பாக தேவைப்படும் ஏதாவது ஒரு பொருட்கள் தேவைப்படும். ஸோ ட்ராவலில் இருக்கும்போது நம்ம நம்மளுடைய பேக்கை எடுத்து பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் பேக் பண்ணும்போது ட்ரெஸ்ஸு எடுத்து வைக்கிறது தான் நம்ம அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கரெக்டாக அடுக்க முடியும் ட்ரெஸ்ஸு எல்லாமே. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பேக் தான் இன்றைக்கி அதிகமாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எத்தனை ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் சரி அதை வந்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் பேக்கில் வைக்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரெஸ் எல்லாமே அயன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதை மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து 3:45 ஆகுது. ஸோ இப்போ எடுத்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து இந்த பேக்கில் தான் எல்லாம் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஹஸ்பண்டு. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் போட்டு போகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி தம்பிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம் எதுனாலும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஹேர் பின் முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் ஊருக்குன்னு போனீங்க அப்படின்னா என்னென்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே செட்டாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் இந்த கேபிளில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை ஹெட்செட் எடுத்துகிட்டு போகிறீங்க, சார்ஜர், இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் அதுவும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு. அடுத்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினில் போகிறனால நைட் எப்படியும் இங்கேருந்து 6:00 கிளம்பிடுவோம், அதனால் சாப்பிட முடியாது, அதனால் அங்கே இட்லி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அதுக்கான பாக்ஸு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நிறையா இருக்குது ஆக்சுவலாக, சரி ஓகே மறுபடி போகும்போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ ஒரு 3 டப்பா எப்படியும் எடுத்துருவோம். அடுத்து பேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டிஷர்ட்லாம் பேக் பண்ணும்போது ஈஸியாக பேக் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட் மேலேயே இப்போ 5 டிஷர்ட் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே மேலே மேலே போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டிஷர்ட் வைக்கிற இடத்துல நீங்கள் அதை எல்லாமே கவர் பண்ணிடலாம். அதுவே நீங்கள் ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா செட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஜென்ஸ்து பேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மேலே ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மேலே ஒரு பேண்ட்டு கீழே அடியில் ஒரு பேண்ட்டு வச்சு சென்டரில் ஷர்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுவே நம்மளதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்து பேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து குர்த்தீஸ்லாம் நீங்கள் பேக் பண்ணும்போது செட்டாக பேக் பண்ணிக்கோங்க. இப்போது பேண்ட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான டாப் சால் அதில் மூணுமே ஒரே இது மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் அதுக்குன்னு ஏதாவது கிளிப்பு இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே தனியாக செப்பரேட்டாக அந்த துணி மடிக்கும் போது அதுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுவே பேங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தனியாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அசசரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ வந்து நீங்கள் குழந்தைங்கள்லாம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களது எப்படியுமே ரொம்ப குட்டி குட்டி துணியாக தான் இருக்கும்.
சோ அவங்களதுமே பாத்தீங்க அப்படினா பேண்ட் அதாவது இப்போ அதாவது எப்படி சொல்றது குட்டி குட்டி பனியன்லாம் இருக்கு அப்படினா அதுவும் ஒரு தனியா அதுக்கப்புறம் ஜட்டிலாம் இருக்கும் பாத்தீங்களா குழந்தைகளுக்கு அது தனியா பேக் பண்ணிக்கோங்க அதே போல பாத்தீங்க அப்படினா இப்போ வந்து நீங்க வந்து ஜென் கூட அதாவது ஹஸ்பண்ட் கூட போனாலும் சரி லேடிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா உங்க கையில ஏதாவது அமௌண்ட் ஒரு 500 இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் எந்த இடத்துல இப்ப சப்போஸ் வெளியில போறோம் அப்படின்னா குழந்தைங்களை வச்சிருக்கும் போது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் எந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போனாலும் சரி உங்க கையிலன்னு சொல்லிட்டு ஒரு 500 தனியா வச்சுக்கோங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப குழந்தைங்களுக்குலாம் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற விதம் நீங்க குழந்தைங்க ரொம்ப கை குழந்தை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக் மாதிரி வாங்காதீங்க அதாவது ரொம்ப குட்டியா ஹேண்ட்பேக் வாங்காதீங்க ஸோ ஹேண்ட்பேக்லயே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி இருக்கும் அதுல நம்ம ஒரு வாழ்க்கை தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ நான் ரீசெண்டா அதுதான் வாங்கினேன் அது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட்பேக் குட்டி இதெல்லாம் வாங்குற ரேட்டே தான் அதுவும் வருது அது பார்த்தீங்கன்னா நான் வந்து 600க்கு வாங்கினேன் அந்த பேக் நான் இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான பால் டப்பாலேருந்து நம்ம ஒவ்வொன்றும் நம்ம உடன் கூட எடுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா சாப்பாடு அதில் வச்சுக்கலாம் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் பர்ஸு ஃபோன் இந்த மாதிரி எல்லாமே அதில் வச்சுக்கலாம் நீங்கள் ஹேண்ட்பேக்னு வாங்கிட்டீங்க அப்படின்னா குட்டியாக வாங்கிட்டீங்கன்னா அதில் ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்க முடியாது இல்லையா இதில் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு அப்படிங்கும் போது நீங்கள் அடிக்கடி ட்ராவலில் ட்ரெஸ் மாத்துற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாமே நீங்கள் வந்து அந்த ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணிக்கோங்க பெரியவங்கள் தான் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ட்ராவல் பேக்கில் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க நான் சஸ்வத் ரொம்ப குட்டியாக இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி தான் தனியாக செப்பரேட்டாக வச்சுப்பேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனி ஒரு பேக்காக வச்சுக்கோங்க இல் அதாவது லேப்டாப் பேக் இருக்கும் இல்லையா பின்னாடி மாற்ற பேக்கு ஸோ அது வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க அதுக்குன்னு பேக் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ராவல் பேக்லேயே சென்டரில் வைங்க அடியில் வைக்க வேணாம் மேலேயும் வைக்க வேண்டாம் பாதி துணி வச்சுட்டு அதுக்கு மேலே லேப்டாப் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் துணி வச்சுட்டீங்க அப்படின்னா லேப்டாப்பும் அடிபடாது உங்களுக்கு நீங்கள் வந்து இன்னொரு பேக் தனியாகவும் எடுத்துகிட்டு போக தேவையில்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதுவே நீங்கள் இப்போ நாங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வீட்டுக்கு போனாலுமே ரெண்டு லேப்டாப்பு ரெண்டு சார்ஜர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும் அதனால் நாங்கள் தனியாக தான் ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போவோம் நீங்கள் ஒரு லேப்டாப் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா சென்டரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சார்ஜரும் அதே போல் சைடு ஜிப்பில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதையும் துணி உள்ளேயே வைக்க வேண்டாம் ஓகேங்களா தனி பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சாப்பாடுலாம் பேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மூணு பேர் போகிறீங்க அப்படின்னா மூணு பேத்துக்கு தனித்தனி பாக்ஸில் போட்டுருங்க சட்னி மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அது நாங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே நேம் எழுதி வச்சுப்போம் யாருக்கும் எந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்குவோம் ஸோ இதில் ஒரு சில டைப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ